எந்த ஒரு வழக்க தலையா இருந்தாலும் பொழுது பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கலாங்க. நேச்சுரல் வேல அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 100 நாள்னா ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாத காலங்கள். தகப்பனோ அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க செய்யக்கூடிய தவறுகள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் சொல்கிறேன். அந்த உஷ்ணம் தலைக்கு ஏறுறதுனால தான், அதாவது பித்தங்கிற ஒரு உஷ்ணம் ஏறுறதுனால தான் முடி கொட்டுறது அதிகமாக கொட்டுறதுக்கு காரணமே. இதெல்லாம் தான் ரீசன். மெயினாக பார்த்தீங்கன்னா லிவரோட பிக்மெண்டேஷன், அதாவது மெலனின் உடைய குறைபாடு தான் மெல்ல முடி. அதுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும்போது எதுக்கு நம்ம அடுத்ததுக்கு போகணுங்கிற எண்ணமே தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அந்த யாருக்கெல்லாம் எங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் ஆச்சோ அவங்களாம் திருப்பி கூப்பிட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது தெரப்பிட்டிக்காக கொடுக்க ஆரம்பித்தோம். தெரப்பிட்டிக்கில் 100% ஏன்னா திருமணம் ஆகலை, முடியாத திருமணம் ஆகலைங்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக் இருக்குது. 42 வயசுலேயும் வராங்க, 48 வயசுலேயும் வராங்க, கல்யாணம் ஆகாமல் வெளில போய் ட்ரீட் பண்ணி நட்டுலாம் வராங்க. நட்டது குறிப்பி கொட்டி போயிடுது, திருப்பி நாங்கள் திருப்பி அதை ரீக்ரோத் பண்ணி கொடுக்குறோம். தினமும் தலைக்கு குளிக்கணுங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆமாம், தினமும் தலை குளிக்கணும். தலை குளிக்கணும், குளிப்பது என்பது உடலை குளிர்விப்புதல். இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த உண்மையை சொல்கிறேன். இந்த வெயில் பட்டு ஸ்கின் மொத்தமாயிடும், தடிமன் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்கின்னை தாங்கக்கூடிய அந்த சூடு வந்து அந்த பாடிக்கு இருக்காது. அப்போ என்ன செய்யணும், உடம்பே 2-3 ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மொஹமத் ஜியாவுதீன், எம்டி ஆஃப் ஹேர் கேர் ப்ரோ 16 எம்டி தான் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பேசி, அதாவது இவர் 100 டேஸ்லேயே சொட்டை விழுந்தால் முடியே வளராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் முடி வளரலாம், அது நேச்சுரலாகவே நம்ம அதை சரிப்படுத்தலாம்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கேட்க வந்தது 100 டேஸ் சேலஞ்ச், இதை பற்றி தான் நான் கேட்க வரேன். நம்மளோட இந்த ஹேர் சென்டரில் எப்படி அது பாசிபிள் ஆக்குறோம்? அதாவதுமா நம்மளுடைய ஹேர் சென்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுறோங்க, சரிங்களா? எந்த ஒரு வழுக்க தலையாக இருந்தாலும் பொழுது பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கலாங்க. நேச்சுரல் வேலை அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 100 நாள்னால் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா 3 மாத காலங்கள், முடி ஒரு முடி சைக்கிள் கொட்டி முளைச்சி திருப்பி கொட்டுறதுக்கு 3 மாத காலம். அந்த 3 மாத காலத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த 3 மாத காலத்தில் அதுக்கு தேவையான சத்துக்கள், அதாவது முடிக்கு தேவையான சத்துக்கள், முடிக்கு தேவையான அந்த சூட்டை குறைக்கக்கூடிய முறைகள், அந்த முடி வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னா, முடிக்கு மேலே அதாவது வேர்காலுக்கு ஒட்டி போன வேர்காலுக்கு மேலே சில ஸ்கின்ஸ் வந்து டெஸ்கின்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டெஸ்கின்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும்போது 3 மாத காலத்தில் நிச்சயமாக ஒரு 100% முடி வரலனாலும் 80% முடிகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த 100 நாளுங்கிறது 120 நாள் ஆகலாம், 150 நாள் ஆகலாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 3 மாத காலத்தில் நாங்கள் வந்து ரூட்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் முடி இல்லையோ அங்கே ரூட்டை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். 4வது சிட்டிங், 5வது சிட்டிங்கில் கண்கூட பார்க்கலாம். பார்க்கும் போது அந்த 3 மாதத்தில் அதுக்கு அடுத்த 3 மாதம் அதை வளர்றதுக்கு உண்டான டைம் கொடுத்தோம்னா நிச்சயமாக 100 நாளில் சாத்தியங்க. ஓகே சார், இப்போ அது மேலே இருக்க டெத் ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அது தெரப்பி கொடுக்குறோம் இல்லையா? அது தெரப்பி எப்படி சார், ஃபுல்லாக ஆயிலே பண்ணுற மாதிரி? ஆயிலும் பண்ணுவோங்க. சில விதமான தெரப்பி என்னென்னா, இங்கே ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது சென்டருக்கு வர சொல்லி அதை நாங்கள் சில இதெல்லாம் வச்சு எங்களோட டெக்னிக் வச்சு ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்கின்னெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் பண்ணி தெரப்பி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீக்ரோத் பண்ணிடுறோம். இப்போது பேசிக்காக ஜெனட்டிக்கலாக எனக்கு வந்துட்டு சொட்டை விழுதா என்னன்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கும், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த வரையும் ஜெனட்டிக் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா ஜெனட்டிக்காக என்னென்னா, அவங்க தகப்பனோ அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க செய்யக்கூடிய தவறுகள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் சொல்கிறேன். இது லைஃப் ஸ்டைல்னால தான் முடி கொட்டுது, சரிங்களா? வேற ஒரு காரணம் இல்லை. அது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்கிறதுனால தான் முடி இங்கே மட்டும்தான் கொட்டுது, வேற இங்கே பின்னாடிலாம் கொட்டுறது இல்லை. ஆண்களுக்கு மேலே மட்டும் கொட்டுதுன்னா அது லைஃப் ஸ்டைல் டிசார்டரால் தான். நார்மலாக அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மூதாதையர்கள் காலமாக வந்துட்டு இருக்கு, தொட்டு தொட்டாக வருதுன்னா ஏன் இங்கே மட்டும் கொட்டுற மாட்டேது, எனக்கு அதான் புரியலை. அதனால் எனக்கு என்ன பொறுத்த வரையும், எனக்கு அவங்களோட தகப்பனாருக்கும் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய மகனுக்கும் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம், ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே முடி திருப்பி வருது. அதனால் என்னை பொறுத்த வரையும் அது லைஃப் ஸ்டைல் டிசார்டர். லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டுறது நிறுத்த முடியுங்க. இப்போ இன்னொரு விஷயம், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் சில பேருக்கு சொட்டை விழுகும், நடுவில் சில பேருக்கு ஆகும், அது எதனால ஆகும் சார்? உடல் உஷ்ணம் தாங்க. உடல் உஷ்ணம் தான், பித்தம் அதிகமாக, நிறைய நம்ம செய்கிறக்கூடிய தவறுகள், உணவு பழக்க வழக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய அசிட்டிக் ஃபுட் எடுக்கிறாங்க, காலை உணவை தவிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிலோட எக்ஸ்போசரே இல்லை. இந்த விட்டமின் டிங்கிற ஒரு மேஜர் பார்ட்டு ஃபீமேல்ஸுக்கு இருக்குது. இப்போது
அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விட்டமின் டியை வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் 3 மாதம் 6 மாதம் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்க்குறது இல்லை. அந்த அவேர்னஸ் இதுவரையும் யாரும் இல்லை. தயவுசெய்து அதை அந்த விட்டமின் டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக முடி கொட்டுறதை 100% தவிர்க்க முடியும். ஆனால் முடி கொட்டுறது இப்போ பேசிக்காகவே சென்னைன்னு மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனைனால வருதா அப்படின்றாங்க, இல்லைனா ஷாம்புனால தான் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம உடலை கேர் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு இல்லையா? அதாவது தண்ணி சரியில்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா உடம்புக்கும் தலைக்கும் தண்ணி ஊற்றி குளிக்கிறது குறைச்சிக்குவாங்க. ஓகே, தண்ணி சரியில்லைங்கும் போது அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு சூடாயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம அந்த உஷ்ணம் தலைக்கு ஏறுறதுனால தான், அதை பித்தங்கிற ஒரு உஷ்ணம் ஏறுறதுனால தான் முடி கொட்டுறது அதிகமாக கொட்டுறதுக்கு காரணமே. வெள்ள முடி வருது இல்லையா, சில இளைஞர்களுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ள முடி அதிகமாகுது. அது இப்போ எதுனால? உணவு முறை தவறு தான். உணவுமுறை தவிர அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்ணி தலையை கழுகுறது. ஓகே, அதனால ஆமா கண்ட டையும் யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் டையஸும் யூஸ் பண்ணுறாங்க, கலரிங்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ரீசன். மெயினாக பார்த்தீங்கன்னா லிவரோட பிக்மெண்டேஷன், அதாவது மெலனின் உடைய குறைபாடு தான் வெள்ள முடி. அதுக்கு வந்து இன்டேக்கும் கரெக்டாக எடுத்துக்கிடணும், பித்தம் தவிர்க்கணும். யாருக்கெல்லாம் பித்தம் நிறைய அதிகமாக இருக்கோ பித்தம் உற்பத்தி ஆகக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். இப்போ மெயினாக ஃபுட் இன்டேக்குன்றதை தவிர மெடிக்கேஷன் சில பேர் அதர் மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா, இப்போ ஹேர் க்ரோத்துக்குன்னு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்க்கலாமா இல்லை எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது இயற்கையாகவே இருக்கும் போது எதுக்கு நம்ம அடுத்ததுக்கு போகணுங்கிற எண்ணமே தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய மருத்துவருக்கு அனுபவிச்சு அனுப்பி அவங்கள டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை சாப்பிட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற ஆயில்லாம் எப்படி சார் நீங்களே நம்ம? என்னுடைய ஓன் கண்டுபிடிப்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக இதை பற்றியான ஆராய்ச்சிகள் இருந்துச்சு. அந்த ஆராய்ச்சி முடிவில் ஒரு 6 வருஷமாக ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக ஆயிலாக கொடுக்க ஆரம்பித்தோம். ஆயிலில் நிறையா ப்ளஸ் இருந்தது, மைனஸ் இருந்தது. சரி, இந்த மைனஸ் எல்லாம் எப்படி கலையிறதுன்னு பார்த்தோம். அந்த கொரோனாவில் ப்ரீத்திங் டைம் கிடச்சிது எங்களுக்கு. அந்த யாருக்கெல்லாம் எங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் ஆச்சோ அவங்களாம் திருப்பி கூப்பிட்டு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது தெரப்பிட்டிக்காக கொடுக்க ஆரம்பித்தோம். தெரப்பிட்டிக்கில் 100% இப்போ சக்ஸஸ். எந்த ஒரு வழுக்கையாக இருந்தாலும், மின் வழுக்க, பின் வழுக்க, நடு வழுக்க, எந்த வழுக்கையாக இருந்தாலும் நம்மளால் உங்கள் முடியை திருப்பி தெரப்பிட்டிக்கல் பண்ணி கொடுக்க முடியும். இங்கே ஃபுல்லாகவே தெரப்பி பண்ணி தான், தெரப்பி தான். இது ஒரு நாங்கள் வந்து ஒரு பார்லர், ஹேர் கேர் பார்லர் தான் நடத்திட்டுருக்குறோம். அதனால் வந்து இது மூலிமா எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் எங்களை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக தெரப்பி மாதிரி பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பேஷண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஒரு 40 பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னொரு 20 பிரான்ச்சஸ்க்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. முடி நல்லா வளரணும்னா இந்த செம்பருத்தி இது அந்த பொடி இல்லைனா முட்டை எக் வைட்டட் அந்த மாதிரி நேச்சுரலாக எடுக்கிறதோ அது ராங்காக போடுறதுக்கு வாய்ப்பு? நிச்சயமாக போடலாங்க. என்ன செய்யணும், முடி கொட்டுறதை நிறுத்த முடியும். ஓகே, கொட்டின இடத்துல திருப்பி ரீக்ரோத் பண்ணுறது தெரப்பட்டிக் பண்ணால் தான் முடியும். ஓகே, மற்றபடி அது வெறும் அவுட்டர் இது மாதிரி? ஆமாம், ஒரு 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 மனசாந்தி அவ்வளோதான். இது போட்டிருக்கோம் முடி கொட்டாதுங்கிற எண்ணங்கள் தானே. ஏன்னா திருமணம் ஆகலை, முடியால் திருமணம் ஆகலைங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது. 42 வயசுலேயும் வராங்க, 48 வயசுலேயும் வராங்க கல்யாணம் ஆகாமல். அவங்களுக்கும் திருப்பி ரீக்ரோத் பண்ணி அவங்களுக்கு மன வாழ்க்கைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். முடி கொட்டுறதுன்றதை தவிர சில பேர் சொட்டை விழுந்ததுக்கு அப்புறம் முடியே வளராதுன்னு, ட்ரீட்மெண்ட் பண்ணியும் முடி வளராதது அவங்க ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லைங்க? அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி வளராமல் நிறைய பேருக்கு ஆயிருக்குங்க. நாங்கள் அதை முறியடிச்சிருக்கிறோம். நாங்கள் அதை முறியடிச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட சில வெளில போய் ட்ரீட் பண்ணி நட்டுலாம் வராங்க, நட்டது குறிப்பி கொட்டி போயிடுது, திருப்பி நாங்கள் திருப்பி அதை ரீக்ரோத் பண்ணி கொடுக்குறோம். எந்த இடத்துல புல் அவுட் பண்ணாங்களோ அங்கே முடியாது. இப்போது ஒரு ட்ரான்ஸ்பிளான்ட் போகிறாங்க, போயிட்டு நல்லா முடியலாம் வளர்ந்துருது, அதை மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. எதனால் கொட்டுதுங்கிற விஷயத்த விட்டுறாங்க, நட்டுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மாதிரி கேசஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்லாம் கொட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஃபெயில் வராங்க, ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களும் வராங்க, எங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் சார்னு நம்ம ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது எதுவும் ப்ராப்ளம் வராது சார் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம? ஓகே சார், இப்போ இந்த 100 days ஆஃப் சேலஞ்ச் ஒன்று பண்ணுறீங்களா, அது இப்போ எவ்வளோ மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு? 100 days தாண்டி 100 days பார்த்தீங்கன்னா 3 மாத காலங்கள், 100 நாள். அந்த 100 நாள் 3 மாசத்துக்கு 10 சிட்டிங் மினிமம் வர சொல்லுவோம். 10 சிட்டிங்? ஆமாம், 10 சிட்டிங்கில் அவங்களுக்கு 5வது சிட்டிங்கில் எனக்கு வந்துருச்சுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும், எல்லாருக்குமே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, லைஃப் ஃபுல்லாகவே மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாத காலங்கள் நம்மளுடைய தெரப்பி, அப்புறம் அடுத்த 3 மாதத்துக்கு செல்ஃபாகவே நம்மள்ட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு முழுமையான முடியை திருப்பி கொடுக்க முடியும். இப்போ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை ஹேர்க்கு நம்ம அவேராக இருக்கணும் சில விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க? என்ன சொல்லணும்னா தினமும் தலைக்கு குளிக்கணுங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தினமும். ஆமாம், தினமும் தலை குளிக்கணும். தலை குளிக்கணும், குளிப்பது என்பது உடலை குளிர்விப்புதல்.
குளிச்சு உடம்ப குளிச்சியாக வச்சுக்கிட்டா முடி கொட்டாதுங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. பெண்களாக இருந்தால் டெய்லியும் குளிக்க முடியாது, அவங்க ஆஃபீஸ் போவாங்க. ஆனால் வாரத்தில் நாலு நாள் மினிமம் குளிக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குளிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, அந்த முறையே கரெக்டாக பண்ணணும். எடுத்தக்குள்ளே தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. முதல்ல வாய்க்கு குளிக்கணுங்க, கார்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையெழுத்து தலவு தண்ணி தலையில் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் காலிலேருந்து கழுத்து வரையும் தண்ணி ஊற்றிட்டு உடம்பு நல்லா குளிச்சு ஆகிடுச்சுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் உடம்புக்கு சோப்பு போடணும். அதுக்கப்புறம் தான் தலை குளிக்கணும். இந்த முறையை குளித்தாலே உடல் உஷ்ணம் தலைக்கு போகும். எடுத்தோடனே அப்போ தலைக்கு தலைக்கு ஊற்றினீங்கன்னா மொத்த உடம்பு உஷ்ணமும் தலைக்கு ஏறிடும். அதனால தான் உங்களுக்கு சாப்பிடும் போது தலை வேர்க்கும். இது அஞ்சு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், தலை வேர்க்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, ஹெல்மெட் போடுறவங்க உள்ள ஒரு காட்டன் டவல் கட்டிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு போக வேண்டியது முக்கியம். ஏன்னா ஹெல்மெட் வந்து உயிருக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஹெல்மெட் போடுறதுனால முடி கொடுத்துன்னு போட மாட்டுறாங்க. அது நான் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு போகிறது நல்லது. ரெண்டாவது, எனக்கு சொட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்மெட் போடாமல் போனால் என்ன ஆகும்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, இந்த உண்மையை சொல்கிறேன், இந்த வெயில் பட்டு ஸ்கின் மொத்தமாகிடும். ஓ, ஸ்கின் தடிமன் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்கின்னை தாங்கக்கூடிய அந்த சூடு வந்து அந்த பாடிக்கு இருக்காது. அப்போ என்ன செய்யணும், உடம்பே ரெண்டு மூணு போர்வ மாதிரி போத்திடும். அந்த ஸ்கின்னை நல்லா திக்காகிடும். திக்காகிடுச்சுன்னா ரூட் உள்ளே போயிடும். அந்த மாதிரி கேசஸில் வரவங்களாம் தெரப்பி பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. அது நிறையா டெஸ்கின்ஸ் வர ஆரம்பிக்கும். அது இன்னும் மோர் டிஃபிகல்ட், மோர் டிஃபிகல்ட்ஸ். அதனால் அவங்களால ஹெல்மெட் போட முடியல. அட்லீஸ்ட் துணியை வச்சு வழக்கையாக வளவலன்னு இருக்கிறவங்க துணியை வச்சு மறைச்சிட்டு போனால் கூட அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க ஒர்க்கிங் பீப்புளெலாம் கண்டிப்பாக அந்த டஸ்ட்டு எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு ரெகுலராக டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ண, ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுன்னா டெய்லியும் வந்துட்டாங்களா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மரசீப்பு நாங்கள் தரோம், நல்லா ஷார்ப்பு பிரிசில்ஸ் உள்ளது. அந்த மரசீப்பை டெய்லியும் போட்டு சீவும் போது நாங்கள் கொடுக்கும் போது சொல்லுவோம், இது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சீவுனா உங்கள் முடி நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய தலைக்கு வந்து வேலையை கொடுக்கறது இல்லைங்க. சீப்பு கொடுத்தது அந்த காலத்தில் இருக்குது. தலை சீவும் போது அந்த ஃபாலிக்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். இப்போ மரசீப்பு வந்து பண்ணும்போது அதில் கண்டக்டிவிட்டி இருக்குது, அது பிளாஸ்டிக் சீப்பில் கண்டக்டிவிட்டி இருக்கும். அப்போ என்னென்னா ஃபாலிகுலர் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மரசீப்பில் ஆகாது. அப்போ அந்த மரசீப்பை போட்டு சேவும் போது டெஸ்கின்ஸ் வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நிறைய டேண்ட்ரஃப் மாதிரி வரும். அந்த டெஸ்கின்ஸ் தான் தலைக்கு சேர்ந்து சேர்ந்து என்ன செய்யுதுன்னா ஃபாலிகுலர் க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது தெரப்பி பார்த்திங்கன்னா, தலைக்கு நம்ம அந்த டெஸ்கின்ஸ் எல்லாம் எடுத்து விட்ருவோம். அப்போது மேலே எடுத்ததுக்கப்புறம் அந்த சோரியாசிஸ் இருந்தால் கூட அது க்யூர் ஆகிடும். ஓகே, இப்போ டேண்ட்ரஃப்னால சோரியாசிஸ் வரும்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ டேண்ட்ரஃப் அது பேசிக்கா ஹேர் நம்ம வாஷ் பண்ணாதனால தான் ஆகுது. இல்லைங்க, அது இல்லைங்க, தவறுங்க. வாஷ் பண்ணதுனால அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், மோஷனை கிளீனா வச்சுக்கிறது இல்லை. ஓகே, டெய்லி மோஷன் ஃபுல் ஃப்ரீயா போனா உடல் உஷ்ணமாகாது. உஷ்ணமாகும் போது ட்ரைனஸ் வரும். ட்ரைனஸ் வரதுனால தான் பொடுகு வருதே தவிர வேற ஒரு காரணமும் இல்லை. நம்ம ஏதாவது ஷாம்பு போட்டு இதை க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், டேண்ட்ரஃப்ட் போகும், ஆனால் வந்துகிட்டே இருக்கும், ட்ரையாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எங்களுடைய ஆயில்ஸ் போடும்போது அந்த ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல்ப் ட்ரைனஸ்ல இருந்து என்ன ஆகும்னா வெட்னஸ் ஆகிடும். வெட் ஆகும்போது உரிய வாய்ப்பு இல்லை, ஹெல்த்தி ஆகிடும் ஸ்கேல்ப். எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட அந்த எண்ணங்கள் இல்லை, நல்லா நெகட்டிவாக இருக்காங்க. நிறைய பேர் டபுள் மைண்டாக இருக்காங்க, ஐயோ என்ன பண்ணுறது நடக்குமே. நல்லா சொல்கிறேங்கல்லுங்க, பாசிட்டிவாக இருங்க, நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் கத்தார், மலேசியா, சிங்கப்பூர், துபாயெல்லாம் இப்போ ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி வெரி சூன் அங்கேயும் ஃப்ரான்ச்சைசி வரப்போகுது. அதேமாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூட்டரும் கொடுக்கறதுக்கு யூரோப்பு யூஎஸ்லேருந்து கூட ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். என்ன அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போது ஹேர் டேண்ட்ரஃப் பற்றியும் ஹேர் எப்படி கேர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு பேசிக் ரொட்டீன் சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய தேங்க்யூ வெரி மச் சார்.